காய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி சிக்கன் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போற சில்லி சிக்கனுக்கு நாங்க வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்து வந்திருக்கோம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல ஒரு முட்டையை உடைச்சு உள்ள ஊத்திக்கலாம். இதில் நீங்கள் எக்கு போட்டிங்கன்னா இந்த சில்லி சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒன்று சேர்த்துனா போதும். மல்லித்தலையும் புதினா தலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்த்துறாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. இதில் உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1/2 hour ஊறிச்சு, நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சாஃப்டான சில்லி சிக்கன் ரெடி.